அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டெய்லி விலாக் பை ஃபாத்திமா. ஸோ இந்த சேனலில் உங்கள் எல்லோரையும் பார்க்கறதுல நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு விலாக். இது இன்றைக்கி ஒரு நைட் ருட்டீன் விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விலாக் தான். ஸோ என்ன அப்படிங்கிறதுலாமே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து சாம்பார் செஞ்சுருந்தேன். சரி, சாம்பாரே வந்து இருக்கிறதுனால தோசை சுட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஆளுக்கு ரெண்டு தோசை சுட்டு கொடுத்து நேரத்துலேயே வந்து நைட் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10:00 இருக்கும். என் ஹபி வந்துட்டு பிரியாணி சாப்பிடணும் போல் ஒரே கிரேவிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, சும்மா தான் சொல்கிறாங்க போல், அப்படியே கொஞ்சம் நேரம் சும்மா இருந்தோம் அப்படின்னா விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நானும் வந்து கம்முன்னு இருந்தேன். சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் வந்து விடுற மாதிரி தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கிரேவிங் ஜாஸ்தி ஆகிடுச்சு போல். ஸோ இந்த ரீல்ஸில் அதில் இதில் இந்த பிரியாணியை போட்டு பார்த்திங்கன்னா அன்டைமில் பிரியாணி சாப்பிட வைக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு டெம்ப்டிங் ஆகிடுச்சு. சரி, நானும் வாயை திறந்து வாங்க ஹோட்டலுக்காவது போகலாம் அப்படின்னா, ஹோட்டலில் இருக்கிற பிரியாணி வேணாமா, நான் செய்கிற பிரியாணி தான் வேணுமா, இது என்னடா என் பிரியாணிக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி சரின்னு சொல்லிட்டு நைட்டு கொஞ்சமாக வந்து பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு 3 டம்ளருக்கு மட்டும் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த கிளிப்பிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பிரியாணி ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்மளோட செல்லம் டிப்ஸ் சேனலில் இருக்குது. ஸோ இந்த சேனலில் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ ரொம்ப லென்த்தியாக இல்லாமல் ஷார்ட்டாக ஒரு விலாக் வந்து கொடுக்குறேன் இன்றைக்கி. இந்த சைடு வந்து பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. அதே சமயம் இந்த சைடு நம்மளோட நைட் ரொட்டீனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்துச்சு. தண்ணி ஊற்றி எடுத்து வைக்கிறேன், ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் இந்த டைம் வந்து நான் தண்ணி ஊற்றி வைக்கல, கொஞ்சம் லெமன் ரைஸ் மாதிரி அப்படி தாளித்து வச்சுட்டேன். இது வந்து மார்னிங் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இல்லை நாளைக்கு லஞ்சில் சாப்பிட்டாலுமே செம்மையாக இருக்கும். கட்டி சோறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. தண்ணி ஊற்றி வைக்கிற ரைஸ் எல்லாமே எடுக்க முடியறது இல்லை இல்லையா, சம்டைம் வந்து ஸ்பாயில் ஆகிடுது. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சிட்டேன், ரைஸுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால. ஸோ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து நைட் ஒர்க்கையும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா, அதான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருந்துச்சுன்னு. எனக்கு வந்துட்டு இந்த கட்டி சோறு வந்து ரொம்பவே பிடிக்கும், நல்லாயிருக்கும். யார் சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்டுக்கிடுவேன். அடுத்து வந்துட்டு இந்த சால்ட் பாக்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்பப்போ வந்து தீரும்போது நம்ம கழுவி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த ஆயில் பிசுக்கு இல்லாமல் இருக்கும். எனக்கு வந்து அடுப்புக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால சீக்கிரம் சீக்கிரம் ஆயில் பிசுக்கு ஆகிடும். அதனால் வந்துட்டு நான் கழுவி காய வச்சு வச்சுருந்தேன், அதுலேயுமே வந்துட்டு உப்பெல்லாம் ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றில் வந்து கல் உப்பு போட்டுட்டு இன்னொன்றில் வந்து சால்ட்டு போட்டு வைக்கிறேன். எப்போதுமே நமக்கு குக்கிங் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாக்கா சைட் பை வந்து வேறு ஏதாவது வேலை இருக்குது, நம்ம அப்புறம் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு நிறைய வேலை பெண்டிங்கில் வச்சுருப்போம். அதில் ஏதாவது ஒன்று முடித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த கிச்சனில் இருக்கிற டைமை வந்து நல்லா யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் வந்து இதுக்காக தனியாக நம்ம நிற்கணும்னு அவசியம் இருக்காது. அதனால தான் நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி செஞ்சிருவேன். தனியாக அந்த வேலைக்காக வந்து கிச்சனில் நிற்கணும் அப்படின்ட்டு அவசியம் இருக்காது இல்லையா. அதனால் ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி வந்து தம் போடுற டைம் வந்துருச்சு. பாஸ்மதி ரைஸில் தான் வந்துட்டு சிக்கன் பிரியாணி போட்டுக்கிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து வடித்து போடலை, ஸோ அப்படியே தம் பிரியாணியாக தான் வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி விட்டுட்டு கீ கொஞ்சோன்னு அங்கே எங்கே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா மூடி மேலே வந்து வெயிட் வச்சிடலாம். கீழே வந்து ஒரு தோசை தவா போட்டிருக்கேன், அவ்வளோதான். கையோடு பார்த்திங்கன்னா இங்கே இருந்தது எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து நான் எதுவுமே பண்ணலை, அதில் இருக்கிற சிக்கன் தான். ஸோ அதில் ஒரு கோழி போட்டிருக்கு, அதையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட வேண்டியதுதான். அன்டைமில் சிக்கன் பிரியாணி கேட்டதே தப்பு, இதுக்கு வந்து சிக்கன் பொரிச்சிலாம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி அன்டைமில் அலப்பறைகள்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறதுலாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எதோ கேட்டு நான் பார்த்துருக்கேன், இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்தாலே குடுடி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து செஞ்சாச்சு. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றதை விட நம்ம சாப்பாடு சாப்பிட்றது வந்துட்டு ஹெல்தி தானே, நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து தான் சேர்ப்போம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ ஹோட்டலில் சாப்பிட்ணும் அப்படின்னா தான் வந்து அன்டைம் நம்ம வந்து என்னென்ன சேர்த்தாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு டைஜஸ்ட் ப்ராப்ளம் அது இதெல்லாம் வரும். நம்ம சாப்பாடு பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவும் ஆகாது இல்லையா. ஸோ அதனால சரி கான்ஃபிடெண்ட்டாக செஞ்சாச்சு. கிச்சனையும் பார்த்திங்கன்னா ஒதுக்கிட்டேன்.
ஃபைனலி இந்த சிங்கில் கிடக்கிற இந்த கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரத்து எல்லாமே கழுவிட்டேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் நம்ம இன்னும் ரிலாக்ஸ் ஆகிடுவோம். நைட்டு வந்து எவ்வளோ தான் வந்துட்டு வேலை இருந்தாலும் டயர்டு இருந்தாலும் சரி, நான் வந்து முடிச்சுட்டு படுக்கிற ஒரே வேலை அப்படின்னாக்கா அது வந்து இந்த சிங்கில் இருக்கிற விசில்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிட்டு வைக்கிறது தான். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுட்டு இதை அப்படியே விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா மறுநாள் காலையில் வந்து இந்த இடத்துல தான் நம்ம இதை மூஞ்சில் தான் முழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒரு டென்ஷன் ஆகும் பாருங்கள், அந்த டென்ஷன் நாலு ஃபுல்லாக நமக்கு இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் மெனக்கட்டு இல்லை ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் மெனக்கட்டு இந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நாளைக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு வருவோம். இது நீங்கள் நைட்டில் முடிக்கிறத வந்து ஒரு ரொட்டீனாகவே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அது நல்லா பழகிடும். இப்போ என்னையே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு நாள் கூட இந்த சிங்கில் வந்து பாத்திரத்தை போட்டுட்டு மேக்ஸிமம் போய் படுக்க மாட்டேன். அது வந்து எனக்கு அப்படி பழகிடுச்சு, படுத்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் காலையில் வந்துட்டு. ஸோ வாஷ் பண்ணணுமே அப்படின்ட்டு. இன்னொன்று இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னாக்கா நம்ம இப்போவே குக் பண்ணி அந்த விசில்ஸ் வாஷ் பண்ணும் போது நமக்கு வந்துட்டு ஒரு எந்த ஸ்மெல் இல்லாமல் நீட்டாக வந்து வாஷ் பண்ணிடுவோம். அதே மறுநாள் அப்படின்னாக்கா அதில் தண்ணியெல்லாம் கடந்து அது ஒரு மாதிரி ஸ்மெல்லோட அதில் வேஸ்ட்டு அதை ஃபுட் வேஸ்ட்டு அது எல்லாமே இருந்து ஒரு கழுவுறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி அனிசியாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் விசில்ஸ் வந்து நைட்டில் வாஷ் பண்ணிவிடுங்க. இதுதான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சரி அப்படின்ட்டு உங்களோடையும் ஷேர் பண்ணுறேன். அதோடு பார்த்திங்கன்னா டீப்பாக வந்து நம்ம சிங்க் ஏரியாவும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா காலையில் சூப்பராக இருக்கும். வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு டீ போடும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்கும். அந்தளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்து கிச்சன் ரொம்ப பிடிச்சி போயிடும் நம்ம நீட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா. ஸோ இங்கே வந்து சைட் பை நம்மளோட அந்த தம் பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பாஸ்மதி ரைஸ்லாம் நீள நீளமாக இருக்குது. என்னடா இது டேஸ்ட்டாக சமைக்கிறது ஒரு குத்தமாக, நைட்டில் கூட இப்படி பிரியாணி கேட்டு டார்ச்சர் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய மெயின் வாய்ஸ் இருந்துச்சு. மெயின் வாய்ஸ் இல்லை, ஓப்பனாகவே சொல்லிட்டு தான் வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தேன்னா பாருங்களேன். அப்புறம் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும். ஸோ இந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே நம்ம சிடி ஃபேமிலி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இதில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னுமே நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஸோ இன்னுமே பெரிய ஃபேமிலியாக நம்ம வந்துட்டு இந்த சேனல்லையும் உருவாகணும். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா வந்துட்டு இந்த சேனலில் அப்லோட் பண்ண கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோடய எஃபோர்ட் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போடுறேன். நீங்களும் எனக்காக என் ஃபேமிலிக்காக துவா செய்யுங்க அண்ட் வந்துட்டு இந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதோடு பார்த்திங்கன்னா பிரியாணி வந்துட்டு நல்லா சூப்பராக உட்காந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு பிளேட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதையுமே வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். நம்ம ஏதோ ஒரு ரீல்ஸ் ஏதோ ஒன்று நமக்கு பொழுது போகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்போம். டக்குன்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நமக்கு பிடிச்ச ஸ்வீட் இல்லை கேக்கு இல்லை இந்த மாதிரி பிரியாணி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கிரேவிங் ஒரு டெம்ப்டிங் வந்து வரத்தான் செய்யுது. உங்களுக்கும் அந்த மாதிரி தோணி அந்த மாதிரி ஃபுட் எல்லாமே செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா இல்லை வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறது எல்லாமே மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிளேட் மட்டும்தான். ஸோ அதை மட்டும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே லைட்டாக கவுண்டர் டாப்பையும் அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுட்டு கீழே ஃப்ளோர் மட்டும் கூட்டிட்டேன் அப்படின்னாக்கா என்னோடய கிச்சனில் என்னோடய நைட் ரொட்டீன் ஒர்க் வந்து முடிஞ்சிடும். இந்த மாதிரி ரொட்டீன் விளாக்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நிறைய ஐடியாஸ் வந்து உங்களோட கமெண்ட்ஸ்லேருந்து தான் வரும். உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் வந்து யதார்த்தமாக தான் வந்து டக்குன்னு உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நேத்தைய நைட் ரொட்டீன் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க. டேட்டோட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் என்னென்ன டேக்கு எடுத்தேன் அப்படிங்கிறத. ஏன்னா சம்டைம் நம்ம ஏதாவது ஆஃபரில் இங்கே வாங்கியிருக்கும் போது அந்த சொல்லாமல் விட்டுறேன்னா அந்த ஆஃபர் வந்து மிஸ் ஆகிடுது. அதனால் வந்து டேட்டோட சொன்னேன் அப்படின்னாக்கா உங்களுக்கும் யூஸ் ஆகும் கண்டிப்பாக. இனி ஃப்யூச்சர் வீடியோவில் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். உடனேக்கு உடனே எடுத்து விளாக் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு நானும் ட்ரை பண்ணுறேன். அண்ட் வந்து கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ ஃபைனலி என்னோடய ஃப்ளோர் வந்து கூட்டியாச்சு. எப்போதும் நீங்கள் கிச்சன் வேலையை முடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஃப்ளோரையும் கூட்டி நீட் பண்ணிவிடுங்க. மற்ற ஏரியா கூட நம்ம வந்துட்டு ஈவினிங் அந்த மாதிரி கூட்டிக்கலாம். ஸோ கிச்சன் மட்டும் நைட்டில் ஒரு முறை கூட்டிட்டோம் அப்படின்னாக்கா மார்னிங் நான் சொன்ன மாதிரி ரொம்பவே நீட்டாக இருக்கும் கிச்சன். ஃபைனலி வந்துட்டு
குப்பை குப்பையை வந்து வெளியாகிட்டோம் அப்படின்னாக்கா எல்லாமே ஓவர். ஸோ அப்புறம் கொஞ்சம் பிஸ்கட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து ஷகில் குட்டிக்கு வந்து பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும். பிஸ்கட் இல்லை அப்படின்னாலே வந்துட்டு வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸும் இல்லை, என்ன பண்ணுறீங்க ஏதாவது வாங்கிட்டு வந்து வைங்க அப்படிமா, இருக்கிறதுலாம் அவனுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம் தான் அவனுக்கு தெரியும். ஸோ நாம் அதுவுமே எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து இந்தியா பிஸ்கட் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். போர்பான் அண்ட் மில்க் பிக்கீஸ் அண்ட் குட் டே அந்த மாதிரி. அப்புறம் சாக்லேட்டில் வந்துட்டு இப்போது வந்து பார்த்திங்கன்னா கேலக்ஸியில் வந்து இந்த கோக்னட் சாக்லேட் மாதிரி வந்திருக்கு இல்லையா, ஸோ ரோஸ்டட் கோக்னட் மாதிரி, அது வந்து செம்மையாக இருக்குது. ஸோ அதுதான் இப்போ எனக்கு ரொம்ப அடிக்ட் அப்படின்னாக்கா அதுதான். ஹபிக்கு பிரியாணி கிரேவிங் வந்த மாதிரி எனக்கு வந்து நடுராத்திரியில் சாக்லேட் கிரேவிங் வந்துடும். ஸோ அப்போங்க ஏதாவது ஒரு சாக்லேட் இருந்தே ஆகணும், அதுக்காக வந்துட்டு வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் மற்ற திங்ஸையும் அப்படி அப்படியே எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோட நைட் ரொட்டீன் வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டேக்காக என்ன மாதிரி பிளான் பண்ணுறேன், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஃபைனலி வந்து குப்பை குடியில் வந்து கேரி பேக் வந்து விரிச்சு வச்சுட்டேன், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வ்ளாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட கண்டிப்பாக வந்து வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு எனர்ஜி பூஸ்ட் ஏதாவது ஒன்று கிடச்சிருந்துச்சி அப்படின்னா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து என்னோட தெரியப்படுத்துங்க. இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் திரும்பியும் நான் உங்களை நாளைக்கே சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.